யூடியூப்பில் ஆன்லைன் மெனியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆன்லைன் மெனியா சேனல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 9 கழித்தொகை பற்றி பார்க்கலாம். கழித்தொகையில் மொத்தம் 149 பாடல்கள், கடவுள் வாழ்த்து ஒன்றையும் சேர்த்து மொத்தம் 150 பாடல்கள் இருக்குது. பாடல் பாருங்கள், ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதோட பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, இல் வாழ்வென்பது வருந்தி வந்தவருக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. போற்றுதல் என்ன? பாதுகாப்பு. அப்போ பாதுகாப்பு என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல். பண்பு அப்படின்னா என்ன பாருங்கள், பண்பனப்படுவது சான்றோர் வழி என்ன செய்யணும், அறிந்து ஒழுகணும், சான்றோர்களோட வழியை என்ன செய்யணும், பின்பற்றி நடக்கணும். அதுதான் பண்பனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்பனப்படுவது தன்கிளை சேராமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அன்பு எனப்படுவது சுற்றம் தழுவி வாழ்தல். நம்ம சுற்றத்தாருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வது தான் அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்து பாருங்கள், அறிவனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவனப்படுவது அறிவிலார் சொல்ல பொறுத்தல், நோன்றல் என்னது பொறுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதான் கீழே பார்த்தீங்கன்னா நோன்றல்லாம் பொறுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அறிவனப்படுவது அறிவுள்ளாரோட சொல்ல என்ன செய்யணும், பொறுத்துக்கணும். அறிவு இல்லாமல் ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதை என்ன செய்யணும், நம்ம பொறுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செறிவனப்படுவது கூறியது மரா அமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ செறிவன என்னது நெருக்கம், நெருக்கம் எனப்படுவது கொடுத்த வாக்கை காத்து நிற்றல் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிறையனப்படுவது மறை பிறர் அறியாமை. நிறைவுனா என்னது நிறைவு. அப்போ நிறைவு எனப்படுவது பிறர் அறியாது மறைப்பொருள் காத்தல், அதைத்தான் நிறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. முறையனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல் அப்படின்னு இருக்காங்க. அப்போ முறையனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல்னா, நீதி முறைமை எனப்படுவது ஒருபால் கோடாது உறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. புறையனப்படுவது போற்றாரை பொறுத்தல். அப்போ பொறுமை எனப்படுவது இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளும் திறன், அதாவது பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கணம் குறிப்பாருங்க, ஒழுகுதல் நோன்றல் பொறுத்தல் அப்படின்னா தொழில் பெயர்கள். அன்பனப்படுவது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு கூட்டல் எனப்படுவது. பண்பனப்படுவது அதை எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா, பண்பு கூட்டல் எனப்படுவது. ஆசிரியர் குறிப்பாருங்க, நல்லந்தூனார் சங்க காலத்தைச் சேர்ந்தவர். இவரை பற்றிய குறிப்புகள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கப்பெறல. அப்போ நெய்தற்களியில் மொத்தம் 33 பாடல்களை என்ன செஞ்சுருக்காரு, இவர் பாடியிருக்காரு. கழித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் என்னது நல்லந்தூனார் தான். அப்போ இந்த பாடலில் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பாடலை இதை பாடினவர் யார் மாதிரி நல்லந்தூனார் தான். கழித்தொகையை மொத்தத்துக்கும் தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லந்தூனார் தான். நூற்குறிப்பு பாருங்கள், 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 8 தொகையில் ஒன்றான கழித்தொகை, 8 தொகை நூல்களில் 1 நூல் தான் கழித்தொகை. இது என்ன பாக்களால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களிப்பாக்களால் அமைஞ்சிருக்கு. அப்போ நாடகப்பாங்கிலையும் அமைஞ்சிருக்கு, இசையோடு பாடுவதற்கு ஏற்றது. அப்போ குவெஸ்டின் கேட்பாங்க, நாடகப்பாங்கில் அமைந்த நூலும் இசையோடு பாடுவதற்கு ஏற்ற நூல் என்ன நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கழித்தொகை அப்படின்ற சூஸ் பண்ணணும். கழித்தொகையில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பாடல்கள் இருக்குது அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கழித்தொகை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எனும் 5 பெரும் பிரிவுகளை உடையது. களிப்பா வந்து துள்ளல் ஓசையை கொண்டிருக்கும். அப்போ களிப்பா என்ன ஓசை அப்படின்றத குவெஸ்டினில் கேட்கலாம். துள்ளல் ஓசையை கொண்டது தான் என்னது களிப்பா. அப்போ நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் வந்து நெய்தற்களியில் இடம்பெற்றிருக்கு. இதனை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லந்தூனார். இந்த களித்தொகையை படிக்கும் பொழுது கருத்தாளும் ஓசை இன்பும் நம் உள்ளத்தினை கொள்ளை கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை தமிழ் சான்றோர்கள் கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு நினைச்சிருக்காங்க, சிறப்பிச்சு கூறுவாங்க. கோடிட்ட இடங்கள் பாருங்க, கழித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று தான் கழித்தொகை. நெய்தற்களியை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்தற்களியை பாடியவர் நல்லந்தூனார். போற்றாரை பொறுத்தல் என்பது டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. போற்றாரை பொறுத்தல் என்பது பொறை. பொறுத்துக்க பாருங்க, பண்பனப்படுவது அப்படின்னா பாடு அறிந்து ஒழுகுதல். அன்பு அப்படின்னா என்னது தன்கிளை சேராமை. அன்பனப்படுவது தன்கிளை சேராமை அப்படின்னு படித்தோம்ல. அறிவனப்படுவது அப்போ அறிவன என்னது பேதையர் சொல் நோன்றல். செறிவு அப்போ செறிவனப்படுவது என்னது கூறியது மரா அமை. பார்த்துங்க, ஆற்றுதல் என்பது வருந்தி வந்தவருக்கு உதவுதல். பண்பு எனப்படுவது என்ன அப்படின்னா சான்றூர் வழியை அறிந்து ஒழுகுதல் தான் பண்பு. அறிவு எனப்படுவதுன்னா அறிவிலார் சொல் பொறுத்து கொள்வது தான் அறிவு எனப்படுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
பாருங்கள். இது வந்து ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு ரொம்ப முக்கியமானது. எந்த காலத்தைச் சேர்ந்தவர் நல்லந்த உணார் அப்படின்னு கேட்கலாம். எந்த களி இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத கேட்கலாம். கலித்தொகை தொகுத்தவர் யார் அப்படின்றத நிறையா தடவை கேட்டிருக்காங்க. எட்டுத்தொகை நூல்களை ஒன்று தான் என்னது, எட்டுத்தொகையும் பத்து பாட்டும் சேர்ந்த நூல் தான் சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறோம். அதில் எட்டுத்தொகை நூல்களை ஒன்று தான் இது கலித்தொகை. அது களிப்பாக்களால் அமைஞ்சிருக்கு. நாடக பாங்கல் ஏற்றது, இசையோடு பாடுவதற்கு ஏற்றது. இப்போ கடவுள் வாழ்த்தையும் இந்த உள்ள மொத்த பாடல்களையும் சேர்த்து 150 பாடல்கள் இருக்குது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையன அஞ்சு பெரும்பிரிவுகளையும் கொண்டிருக்கு. களிப்பா துள்ளல் ஓசையை கொண்டது. இதெல்லாமே பார்த்துங்க ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம்.